அனைவருக்கும் வணக்கம். எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன். நாங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகம் அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனிதவேத நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் மற்றும் உபதேச அருள்மொழிகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனைகள் எல்லாம் இங்கே மிக ஆழமாக மேற்கண்ட ஆடியோக்களில் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக இன்று ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு வாழ வேண்டும், அவனுடைய ஏகஜக வாழ்வில் இயக்க தன்மையில் என்னவெல்லாம் அவன் கடைபிடிக்கின்றான், எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதெல்லாம் பகவான் இதுவரை பல்வேறு நிலைகளில் அவனுடைய ஞான மார்க்கத்திற்கும் சரி, ஒரு தனி மனிதன் ஒரு மிகச்சிறந்த கர்ம யோகியாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான பல விஷயங்களை சாய் சரித்திரத்தில் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதே சமயத்தில் உபதேச மொழிகளிலும் கூட பல்வேறு நிலைகளில் பகவான் அறிவுறுத்தி கொண்டே வருகின்றார். ஏனெனில் அவனுடைய ஏன் இவ்வாறாக பகவானுடைய தன்மையில் ஆழமான மற்ற ராமாயண மகாபாரத்தில் இருப்பது போன்று ஒரு தன்மையில் மிக ஆழமாக பல விஷயங்களை பகவான் குறிப்பிடவில்லை. ஏனெனில் ஒரு பாமரன் அவனுடைய தன்மையில் இருந்து கொண்டு அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான நடைமுறை செயல்பாடுகளின் மூலமாகவே ஒரு மனிதன் மிளிர வேண்டும். ஏனெனில் நாம் அன்றாட என்ன செய்கின்றோம், எவ்வாறு வாழ்கின்றோம், நடைமுறைக்கு இயலாத நம்முடைய ஏற்புடைதல் என்கின்ற தன்மைக்கு எதிரான ஒரு தன்மையில் பல விஷயங்களை பகவான் சுட்டி காமிக்க முடியும், காண்பிக்க முடியும். ஆனாலும் பகவான் ஏன் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றளவும் சரி எளிமையான அவனுடைய வாழ்வில் இயக்க முறைகளிலேயே தானும் சென்று அவனுக்கு ஏற்றாறுபோல ஒத்திசைவாக இசையுடன் தன்னை தாழ்த்தி கொண்டு உலகத்தை அறிகின்ற உத்தமன் பல உயரிய நூலாகவே அவர் இருக்கின்றார். அவரே ஒரு பாடசாலை. அவர் நினைத்தால் பிற நூல்களில் இருப்பது போன்ற பல விஷயங்களை சுட்டி காண்பித்திருக்க முடியும். ஏனெனில் நமக்காக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மிகச்சிறந்த கர்ம யோகியாக அவன் புரிந்து கொண்டு அவனோடையே சென்று அவன் கூடவே சென்று அவன் எவ்வாறு கூறினால் ஏற்பானோ அவ்வாறாக தன்னை தாழ்த்தி கொண்டு பல விஷயங்கள் மிக ஆழமாக நாம் கடைபிடிக்க முடியாது. ஆனால் பகவானுடைய வழிமுறையானது மிகவும் எளிதாக இருப்பது போன்று தோன்றும். ஆனால் மிகவும் பாதை கடினமானது. அந்த வழிமுறைகளை படித்தால் நீங்கள் மிக எளிமையாக தோன்றும். ஆனால் அதை கடைபிடிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு வைராக்கியம் தேவைப்படுகின்றது. உணர்ந்து கூறுகின்றேன், எமது குழந்தைகளே, பகவான் மிக அழகாக ஒரு தாயை விட மேலாக ஒரு ஆசிரியரை விட மேலாக ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கின்றார், மிக ஆழமாக கவனிக்கின்றார். இன்றைக்கு நடந்த ஒரு காட்சியை கூறுகின்றேன். யான் வீட்டை பெருகி கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்களை யான் பகவானோடு மானசீகமாக பேசிக்கொண்டே தமாஷாக சில விஷயங்களை அவரிடம் பேசுகின்றேன். அதில் பகவானை விட்டு கொடுக்க முடியாது. ஒரு வார்த்தையால் கூட எனக்கு பகவான் எதுவுமே செய்யவில்லையே, ஏன் இவ்வாறு அவ்வாறு கூறும் பொழுதே என் மனம் ஏற்காது. பகவான் கண்டிப்பாக பொறுமை, பகவான் ஒரு ஆண்டு பொறுமையாக இருக்க கூறினால் நான் இன்னும் பொறுமையாக இருக்கின்றேன் என்பது போல எனக்கு தோன்றும். அவ்வாறாக நான் யானும் பகவானும் எங்குமே இடமில்லை, அவர் எம்முடன் இரண்டரை கலந்திருக்கின்றார். ஆகவே அவரை யான் சற்று ஏதாவது கூறினாலும் என் மனம் ஏற்காது. அவ்வாறாக நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையை பற்றி கேட்கிறார். அதற்கு இடையில் எதை சொன்னாயே என்று, அது என்ன வார்த்தை கூறுகின்றாய்? பகவானை விட்டு கொடுக்க முடியாமல் அந்த வார்த்தையை மறைத்து விட்டேன். கூறும்பொழுது கூட கூறும்பொழுதே
நான் எதனையும் பகவான் பேசும்போதே அதனை உணர்ந்து கொண்டே அந்த வார்த்தையின் விரியத்தை தன்மையை அங்கே எனக்குள்ளே அது வியாபித்து படர்ந்து ஐயோ இதை கூறிவிடக்கூடாது என்கின்ற தன்மையில் நான் வார்த்தையால் கூட விட்டுக் கொடுக்க மனமில்லை பகவானே. போராடுவேன், பல தோழமைகளிடம் நான் போராடுவேன். பகவானுடைய அந்த உயர்ந்த ஆற்றலினுடைய தன்மை பற்றி கூறும்பொழுது அவ்வாறு இல்லை பகவான். பகவான் பொறுமைக்காக கூறுகின்றார், கண்டிப்பாக செய்வார், அவசரப்படாதீர்கள், பொறுமை அவசியம் என்று நான் அவர்களோடு போராடுவேன். என்னுடைய சில நடைமுறைப்படுத்த முடியாத தோல்விகளை சுற்றி காண்பித்து ஏன் இவ்வாறாக அதெல்லாம் பகவான் செய்யவில்லை உங்களுக்கு என்று கேட்பார்கள். பகவான் செய்வார். இதனை விட அதிகமாக ஒரு சூழலை சந்திக்க வேண்டும். எம் குடும்பம் இப்பொழுது கம்பீரமாக வைத்திருக்கின்றார், இது பத்தாதா, இது போதுமே, மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் பகவான் கண்டிப்பாக செய்வார். பகவான் நமக்கு செய்யாமல் வேறு யாருக்குமே செய்ய மாட்டார். உயரிய கள்ளம் கவனமில்லாத தன் பக்தனுக்கு பகவான் என்னாலும் புறம் தள்ளியதில்லை. எமது குழந்தைகளை கண்டிப்பாக செய்வார். எமக்கு தெரியும், நான் அறுதிட்டு கூறுகின்றேன், பகவான் நமக்கு செய்யாமல் வேறு யாருக்குமே செய்ய மாட்டார். என் தகப்பன் என் தாய் எவ்வாறு செய்யாமல் இருப்பான் தனது குழந்தைக்கு? அதற்காகத்தான் இருக்கின்றார் அவர். ஒன்றே ஒன்று கேட்கின்றார், கள்ளம் கபடமில்லாத வெள்ளை உள்ளம், தன்னலம் கருதாது சேவை மனப்பக்குவம், மனதை பஞ்சுப்பதியாக வைத்துக் கொண்டு இலக்குவாக்கிக் கொண்டு ஆத்மார்த்தமான உயரிய அன்பினால் பிணைந்து கொண்டு பகவானோடு நாம் அவருடைய பாத கமலத்தில் அப்படியே இழந்துவிட வேண்டும், கரைந்து விட வேண்டும், சரணாகதி அடைந்துவிட வேண்டும். இதற்குத்தான் பகவான் எதிர்பார்க்கின்றார். வேற ஒன்றுமே பகவான் எதிர்பார்ப்பதில்லை. பல்வேறு கணங்களில் பகவான் மிக ஆழமாக உற்று நோக்கி வார்த்தைகளுக்கு வார்த்தை பகவான் தெளிவுபடுத்துகின்றார். எதனையும் விட்டுவிடுவதில்லை. ஒரு சிறிய தன்மைகள் கூட பகவான் மிக ஆழமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார். எமது குழந்தைகளை பகவான் இவ்வாறு இருக்கும்பொழுது நாம் எவ்வாறு நம்மை தாழ்த்தி கொண்டு பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்பதை நீங்கள் சற்று உணர்ந்து பாருங்கள். பகவான் வாழ்ந்த காலத்தில் மிக உயர்ந்த சாஸ்திரம் அறிந்த பண்டிதர்களும் வித்வான்களும் உச்சமற்ற உயரிய ஆன்மாக்களும் ஒன்றுமே பேசாமல் மௌனத்தில் மௌனம் கொண்டு பகவானையே உற்று நோக்கி பகவானுடைய சமூகத்தில் காத்திருந்தனராம். வார்த்தைகளையே பேச மாட்டார்களாம். அவ்வாறாக பகவானோடு அவர்கள் மிக ஆழமாக பிணைந்து கொண்டு பகவானுடைய அறிவுறுத்தலை தீண்டலை அன்பினை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அது உணர முடியும். அலசிய குட்டைக்குள் குழம்பிய ஒரு குட்டைக்குள் மீனை பிடிக்க முடியாது என்பார்கள், எதனையுமே எடுக்க முடியாது. அதுபோல நம்முடைய உள்ளமானது குழப்பம் இல்லாது, ஆராய்தல் இல்லாது, எதிர்பார்ப்பு இல்லாது, ஏற்புடையதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் உள்ளதாக, நாம் அனைத்திலும் ஒத்துப்போகக்கூடியவனாக இருந்தோமேயானால் பகவான் கண்டிப்பாக நமக்கு செய்ய வேண்டியதை பொறுமையோடு நிதானத்தோடு காத்திருந்தோமேனால் பகவான் பொறுமை என்கின்ற சொல்லை கூறினால் நாம் மேன்மேலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பகவானை பார்த்து வியந்து போக வேண்டும். நம் குழந்தை இவ்வாறாக இருக்கின்றானே, வேறு எதுவுமே இல்லை குழந்தைகளை. பகவானுடைய அனுகிரகத்தையும் ஆசையும் பெறுவது வேற கம்ப சூத்திரம் கிடையாது. பெரிய புரிந்து கொள்ள முடியாத, தெரிந்து கொள்ள முடியாத சூக்ஷமம் கிடையாது. குழப்பிக்கொள்ளாதீர்கள். வேறு எதையும் நீங்கள் படிக்க தேவையில்லை. உங்களை படியுங்கள், உங்களை கவனியுங்கள், உங்களை நீங்களே வெற்றிவாகை சுற்றி கொள்ளுங்கள், நற்குணங்களை எழுதுங்கள். மீண்டும் மீண்டும் கூறுகிறார் பகவான், உயர்ந்த நிலைக்கு உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கே தெரியும், உங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டே வந்தீர்களானால் பகவானுடைய கரம் பிடிக்கிறீர்கள், உங்களை கவனிக்கின்றீர்கள்,
உங்களுடைய செயலையும் கவனிக்கின்றீர்கள். இவ்வாறு இந்த சுய விழிப்புணர்வு தன்மையோடு நீங்கள் வாழ்ந்தீர்களானால் உங்களுக்கே நீங்கள் எஜமானன், எண்ணத்திற்கு நீங்கள் எஜமானன், உங்களுடைய செயலுக்கு நீங்கள் எஜமானன். அப்போது தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்தை செய்தால் வாழ்வில் வெற்றியடைய முடியும். இறையச்சம் தானாக வரும். பகவான் பார்த்து கொண்டே இருப்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் அங்கே உங்களை கவனிக்கும் பொழுதே நான் என்கின்ற அந்த சரீர பாவனை பிண்டத்தினுடைய அதிர்வு விடுபடுகின்றது. நானை எடுத்தால் அனைத்து என்ன அதிர்வுகளும் உங்களை ஆட்கொள்ளும், மாயை விடாது துரத்தும். ஆகவே தப்பித்துக் கொள்வதற்காக உங்களை கவனித்தீர்களா? நான் அல்ல இங்கு இயங்குவது, இயக்கப்படுவது அவனே. சிறிது நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய மனதில் ஒரு வெற்றிடம் உருவாகும். நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். வெற்றிடத்தில் மட்டுமே இறையாற்றல் தன்னை உட்புகுத்தி கொண்டு நம்மை இயக்க வைக்க முடியும், இயங்க முடியும். ஆகவேதான் பகவான் கூறுகின்றார், நான் எடுக்கின்ற அடுத்த நொடி அடுத்த கணம் பகவானுடைய ஆற்றல் தானாக வியாபித்துக் கொள்ளும். ஆகவேதான் பகவான் எதனையும் வெவ்வேறு வார்த்தைகளில் பகவான் குழப்பவில்லை, மிக தெளிவாக நம்மை வழிநடத்துகின்றார். எமது குழந்தைகளை தெளிவாக அச்சு பிசகாது சில நடைமுறை விஷயங்களை சுட்டி காண்பித்து அதன் முடி அடக்க வைத்து ஒரு சிறந்த மனிதனாக உருவாகவில்லை என்றால் நாம் எதற்காக இருக்கின்றோம்? பகவான் ஒரே ஒரு வார்த்தையில் கேட்கின்றார், ஒரு மனிதன் மனிதனாக வாழக்கூடிய தன்மையில் நீ இல்லை என்றால் எதை சாதிக்கப் போகின்றாய்? ஆக ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய உயர்ந்த நிலை என்ன? நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? அவ்வாறு வாழ்ந்தாலே போதுமானது என்று கூறுகின்றார். உயர்ந்த நெறிமுறைகளோடு, இறை பண்புகளோடு, இறைச்சத்தோடு, அனைவரோடும் ஒன்றாக கலந்து பேதமில்லாது முடிந்த உதவிகளை மேற்கொண்டு நம்மை நாமே பண்படுத்தி கொண்டு பகவான் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு வேற எந்த ஒரு விஷயத்தையும் பகவான் செய்யவில்லை, கூறவில்லை. தன்னைத்தானே கவனித்து கொண்டு சாட்சி நாதனாக அவர் வாழ்ந்தார். நமக்கெல்லாம் பாடசாலையாக பொறுமையின் இருப்பிடம், சகிப்புத்தன்மையின் இருப்பிடம், துறவரத்தின் இருப்பிடம், இணக்கமற்ற தன்மையின் இருப்பிடம், எவ்வாறு பிறரை பார்த்து பேதமில்லாத நேசிக்க வேண்டும் என்கின்ற தன்மையில் பேதமில்லா பேரன்ப சாகரமூர்த்தியுடைய இருப்பிடமாக, சகிப்புத்தன்மையின் இருப்பிடமாக இருந்தார். அன்பினுடைய ஒட்டுமொத்த பிறப்பிடமாகவும் இருப்பிடமாகவும் இருந்தார். அன்பே வடிவானவர். அந்த உயர்ந்த ஆற்றல் எமக்கெல்லாம் குழந்தையின் ஆற்றலாக என்னை சூழ்ந்து கொண்டு அது அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. பகவானுடைய சிறு செயல்பாடுகளையும் அவரை பற்றி பேசும்போது அந்த குழந்தை எத்தனைக்கின்றது, கலக்கு எத்தனைக்கின்றது, அதற்கு ஈடு இல்லை எனலாம். ஏன் பகவானுடைய பெயராற்றல் இன்று அண்ட சராசரமெங்கும் வியாபித்து ஆட்சி புரிந்து வெற்றி கொடி நாட்டுகின்றது என்றால் அந்த ஆற்றல் அவ்வளவு வீரியமாக இருக்கின்றது. தன்னுடைய பேராற்றலை வியாபித்து மனித உயிர்களை இயக்கி அதன் மூலம் பல விஷயங்களை, உயர்ந்த மனிதர்களை உருவாக்காது தான் உழைத்து கொண்டிருக்கின்றது. யான் ஊடுருவி பார்க்கின்றேன், அந்த ஆற்றல் அவ்வளவு வெற்றி பெற்று கொண்டே போகின்றது. மனித உயிர்களை கடத்தேற்ற மிக அழகாக நம்மை உரம் போட்டு சத்திய பாதை வழிநடத்தி மிக ஆழமாக நம்மை கரம்பிடித்து அழுத்திச் செல்வதற்கு உரிய தன்மையில் இந்த ஆற்றல் தன்னைத்தானே உருவேற்றிக் கொண்டே இருக்கின்றது, தன்னை அனுகூலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. நம்மிடம் வேறு எதுவும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு தனி மனிதன் ஒரு உயரிய பண்புகளோடு வாழ்ந்தால் போதுமானது. உங்களுடைய சொல், செயல், மனம் ஆகியவற்றை ஒவ்வொரு நேர்கோட்டில் இயக்க வைத்து சித்தத்தை தெளிவுபடுத்த பகவான் வருகின்றார். என்ன செய்கின்றார் பகவான்? சித்தம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சித்தம் தூய்மையாக இருக்க நம்முடைய சொல், செயல், நடத்தை தூய்மையாக இருக்க வேண்டும். நான் என்கின்ற அகந்தையின்றி
சரீர பாவனிலிருந்து விடுபட வேண்டும். சரீர பாவனிலிருந்து விடுபட்டாலே, நாணம் எழுந்தாலே, வெகு விரைவில் நீங்கள் உயர்ந்த ஒரு நல் பாதையில் பயணித்து உங்களுடைய சித்தம் தெளிவடையும். சித்தம் தெளிவடைய தெளிவடைய உங்களுக்குள் அசத்தியம் கசக்க ஆரம்பிக்கும். எமது குழந்தைகளை உணர்ந்து கூறுகின்றேன், ஏதோ எந்த ஒரு தேவேற்ற தீங்கான விஷயங்களையும் நீங்கள் பார்த்தால் உங்களுடைய மனம் அங்கே ஒட்டாது, பிரிந்து விடுவீர்களா? அவ்வாறே ஒரு பாலில் எலுமிச்சம்பழத்தை ஊற்றினால் எவ்வாறு பிரியுமோ அவ்வாறாக தேவையற்ற தீங்கான விஷயங்களை காணும் பொழுதே உங்களுக்குள் ஒரு ஒவ்வாமை வரும், ஏற்றுக்கொள்ளாது. உங்களுடைய உள்ளம் அவ்வளவு தக்க தெளிவாக இருக்கும். அதற்கு முன்னர் நீங்கள் எளிதாகவே நீங்கள் மாயையில் மாட்டிக்கொள்வீர்கள். உங்களை சூழ்ந்து கொள்ளும், அனுமதிப்பீர்கள். நீங்கள் அனைத்திற்கும் அனுமதித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை கவனித்து குருவின் கரம் பிடித்து குருவினுடைய உபதேச மொழிகளை கேட்டு அவ்வாறு இருக்க இருக்க உங்களுடைய உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு பார்வையும் ஒரு தெளிவும் ஒரு கண்ணாடி என்கின்ற அந்த தன்மையில் ஊடுருவி பார்க்கக்கூடிய சூக்ஷம சக்தியும் பேராற்றலும் உங்களுக்குள் தானாக உருப்பெறும். எதனை நீங்கள் எளிதாக பொருந்தி போக மாட்டீர்கள். எதில் என்றால் அசத்தியத்தில். ஆகவே எல்லாவற்றிலும் மிக ஆழமான கண்ணோட்டம் இருக்கும். ஏனெனில் விழிப்புணர்வோடு உங்களை உற்று நோக்கி என்ன அதிலிருந்து உங்களை மாற்றிக்கொண்டு நான் இனி இந்த அகந்தின்றி வாழ்ந்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உயர்ந்த ஒரு தன்மையில் புரிய ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்களெல்லாம் உங்களுக்கு மிக எளிதாக ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். ஆகவேதான் பகவான் கூறுகின்றார் நமது குழந்தைகளை இந்த விஷயங்களும் ஏன் கூறுகின்றார் என்றால், பகவான் நினைத்தால் பல ஸ்லோகங்களையும் சோஸ்திரங்களையும் குறிவிக்க முடியும். இன்னும் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு அளித்திருக்க முடியும். ஏனெனில் ஒரு மனிதன் கடத்தேற்ற உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்புகள் என்ன, அவன் வாழ்கின்ற நாம் வந்து காட்டில் வாழவில்லை. இந்த வாழ்க்கை, இந்த நாடக மேடை, அதில் நாம் நடிக்கின்றோம். ஒரு மனிதன் என்றால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றோம். பிரச்சனை என்பது அனைவருக்கும் ஒன்று. ஆனால் அதில் உள்ள இடையர்களும் தொந்தர்களும் வெவ்வேறாக இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரே பிரச்சனை மனிதன் என்றால் ஆக மொத்தம் 20-25 பிரச்சனைகள் நம்மை விடாமல் ஆட்கொள்ளும். தோஷங்கள், துயரங்கள், நோய்கள், வேலைவாய்ப்பு, இவ்வாறாக அனைவருக்கும் ஒன்றுதான். ஆனால் அது ஏற்றுக்கொள்கின்ற முறை, அவனுடைய தேகம் சார்ந்த பண்புகள், மனோபாவம், இதனை பொறுத்து பிரச்சனைகள் மாறுபடுகின்றது. இதற்குத்தான் பகவான் ஒரு மனிதன் மனிதனாக வாழக்கூடிய தன்மையில் என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரும், எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் மிக அழகாக நம்மை சுற்றி காண்பித்து வழிநடத்துகின்றார். குடும்பத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டும், இருவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாமல் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து நம் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான பெற்றோராக நாம் திகழ்ந்து சத்திய பண்புகளை நம் குழந்தைகளுக்கு கூறி இவ்வாறாக ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டான தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று பகவான் நினைக்கின்றார். இதெல்லாம் பகவான் கவனிக்கின்றார். ஒரு குடும்பம் என்பது எவ்வாறு இருக்கின்றது, அவன் எவ்வாறு தன் மனைவியோடு, மனைவி என்றால் கணவனோடு எவ்வாறு இருக்கின்றாள், எந்த வார்த்தையில் உபயோகிக்கின்றாள், இதையெல்லாம் பகவான் உற்று நோக்குகின்றார். சாதாரணமான ஒரு பேராற்றல் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு எளிதாக நீங்கள் பகவான் கவனிக்க மாட்டார் என்பதெல்லாம் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் எவ்வாறு சகிப்புத்தன்மையோடு வாழ்கின்றோமா, எவ்வாறு பேதமின்றி மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்கின்றோமா, ஏகத்தன்மை பெற்றுள்ளோமா, பிற உயிரை தன்னுயிரை நேசிக்கின்றோமா, இவ்வாறெல்லாம் பகவான் உயர்ந்த குணங்களை பார்த்து கொண்டு அதற்கேற்ற போல நாம் எவ்வாறு இருக்கின்றோம், எவ்வாறு வாழ்கின்றோம்,
பகவானுடைய இறை பண்புகளை மதித்து வாழ்கின்றோமா? நம்மை சார்ந்த உயிரோடு எவ்வாறு இருக்கிறோம் இதனை பொறுத்து தான் பகவானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது குழந்தைகளை இதை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அதான் பகவான் கூறுகின்றார், உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும் என்று கூறுகின்றார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் சிறந்ததையே எண்ண முயற்சி செய்யுங்கள். நல்லதை சிந்தித்தல், பேசுதல், கேட்டல் ஆகியன மட்டும் போதாது, அந்த நல்லவை அனைத்தும் உங்களது ஒவ்வொரு காரியத்திலும் மிளிர வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படி பிரகாசித்தால் தான் வெற்றி கொடியை எளிதாக எட்டிப்பிடிக்க முடியும் என்றும் கூறுகிறார். பாருங்கள், இந்த வார்த்தை கவனியுங்கள். ஒவ்வொரு பகவானுடைய உபதேச முறையில் ஒவ்வொரு காரியத்திலும் பிரகாசிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பகவான் கூறுகின்றார், நான் என் பக்தனுடைய பிடியில் இருக்கின்றேன், அவனின் பக்கத்தில் நிற்கின்றேன், எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் ஏற்கின்றேன், துன்பத்தில் அவர்கள் அழைக்கும் போது ஓடியும் வருகின்றேன், நான் சேவகன் அல்லவா என்று கூறுகின்றார். பாருங்கள், ஆகவே பகவானுடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்ல வேண்டும், உங்களுடைய நோய்நொடிகள் நீங்க வேண்டும், இவ்வாறாக நீங்கள் என்னவெல்லாம் ஆவல் கொண்டு இயக்கம் கொண்டு போராடுகின்றீர்களோ அனைத்து விஷயத்திற்கும் ஒரே பதில், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது, இறை பண்புகள் என்ன கூறுகின்றது என்பதை சற்று உற்று நோக்கி, நான் என்கின்ற அகந்தையின்றி பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைந்து உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் சரி இவ்வாறாக இருந்து பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வஞ்சகமின்றி புறங்குறுதலன்றி ஒரு உயர்வான தன்மையோடு வாழ்ந்தால் இந்த உயர்வான தன்மையே ஒரு மனிதனாக நம்மை வெளிப்படுத்தி கொள்ள, நம்முடைய உள்ளம் தூய்மையடைய, சித்தம் சீராக ஒரு உயர்ந்த பொது வழியாக இறை வழியாக இறையாளன் நம் உள்ளத்தில் உருவேற்றுக் கொள்ளும்படியான உள்ள ஏற்புடைய வழியாக இருக்கின்றது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கும் இங்கும் சென்று நீங்கள் அலைபாய்ந்து பல விஷயம் திணித்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அங்கே வாழ்க்கை என்பது நாடக மேடை, இதில் எவ்வாறு அடிக்க வேண்டும், இதில் பொருந்தி போக வேண்டும், சத்தியம் உண்மை மனிதனைத்தோடு வாழ வேண்டும், நீதி நேர்மை தர்மத்தின் பிறப்பிடமாக வாழ வேண்டும், இவ்வாறாக இந்த மனித காலத்தில் உயரிய நிலையில் நாம் வாழ்ந்தோமேயானால் நம்முடைய இலக்கானது பிறரை தாக்காத வண்ணம், பிறருடைய வயிற்றில் அடிக்காத வண்ணம், பிறருடைய உழைப்பை திருடாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த வாழ்க்கை என்ற நாடக மேடையில் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை மிக சரியாக, மிக மிக அழகான நடிகனாக, சத்திய நடிகனாக, இறை பண்புகளோடு கூடிய கைப்பற்றி பின்பற்றி கொள்ளக்கூடிய நான் நடிகனாக நடிப்பதை பகவான் உரைத்திட்ட நம்முடைய வாழ்க்கை பாதையினுடைய உயர்ந்த வழியாக இருக்கின்றது. ஆகவே பகவான் இதைத்தான் போதிக்கின்றான். இதில் எதுவுமே பகவானுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற வேண்டுமானால் உங்களை கவனிக்க வேண்டும், உங்களுடைய செயலை கவனிக்க வேண்டும், பகவானோடு ஆத்மார்த்தமான உயரிய அன்பினால் பிணைந்து கொள்ள வேண்டும். நான் என்கின்ற அகந்தையின்றி நானை இழந்து நீங்கள் அவருடன் ஒரு சத்குருவாக மரியாதையாக பாவித்து வழிபட்டு எவ்வாறு உங்களுக்கு அழைக்க பிடிக்குமோ அவ்வாறாக அவரை பாவித்து உங்களுடைய உள்ளத்தில் உருவேற்றி அவரை நீங்கள் யாசித்தால் போதுமானது, பூஜித்தால் போதுமானது, இதுவே போதும். ஆகவே பகவானுடைய அந்த சத்திய பாதையில், கடினமான பாதை, அனைத்தும் பெற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய இயலாமையை இழந்து அகந்து இழந்து தீயவற்றை கடைபிடிக்காமல் அதற்கு பகவானிடம் வெளிப்படையாக இணக்கமாக கூறி உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சித்து தோற்க வேண்டும். உங்களுடைய இயலாமையும் தேவையற்ற
தீங்கான விஷயங்களையும் செயல்பாடுகளையும் பகவான் ஒப்படைத்துவிட்டு அதை எப்படியாவது மாற்றிக்கொண்டு உயர்ந்த ஒரு தன்மையில் வாழ்வேன் என்கின்ற வைராகியத்தை மேற்கொண்டால் பகவான் மனமகிழ்வார். இப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு பகவான் பல விஷயங்களை கூறி உயர்நிலை நோக்கி அழுத்தி செல்லக்கூடிய தன்மையில் பாடுபடுவார். ஆகவே உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் கள்ளம் கபடமில்லாது அவரிடம் கூறிவிட்டு உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். பட்டியல் போட்டு எழுதி வையுங்கள். மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் திருத்திக் கொள்ளுங்கள். உயர்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய உயர்ந்த நிலைகளுக்கு உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு நீங்களே தான் பாராட்டி கொள்ள வேண்டும். உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். பரவாயில்லை, இந்த விஷயத்தில் இவ்வாறெல்லாம் இருக்கின்றேனே. நன்றி சாய்குருநாதரே. என் இறையை, என்னை படைத்தவனை நன்றி. என் தாய்க்கு நன்றி. நல்ல உயர்ந்த பண்பாளனாக நான் வாழ்கின்றேனே. அந்த பண்பை கொடுத்தது யார்? யோசித்து பாருங்கள். பெற்ற தாயும் குருவும் ஆசிரியர்களும் தானே. ஆகவே இந்த மனித காலத்தில் ஒவ்வொருவரும் தனி மனித வாழ்க்கையில் அவன் படுகின்ற துன்பங்களுக்கு அவனே காரணம். இதற்குத்தான் பகவான் கூறுகின்றார், அனைத்து உம்மிடமே இருக்கின்றது, எதனை இருக்கின்றாயோ அதனை வெளியிடுகின்றாய். எமது குழுவில் கூட எமது தோழமைகளை நிறைய பேர்களை நான் அழைப்பதில்லை. அவர்கள் தானாக சாய் பக்தர்கள் வந்து குழுவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறாக தன்னை இணைத்த அந்த சாய் பக்தர்கள் சில பேர் மிகுந்த அச்சத்தோடு, ஐயான் சற்று என்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இல்லை, எண்ணங்கள் அழுக்காக இருக்கின்றது, நான் காமத்தில் உழல்பவன், ஆகவே என்னை நீக்கிவிடுங்கள் தாயே என்று கூறுகின்றனர். எனக்கு எமது குழந்தைகள் அல்லவா என்னிடம் உள்ளது, என்னுடைய சாய் என்னை அல்லவா? ஆகவே ஏற்க மறுக்கின்றாள். அவன் கூறுகின்றான், சாய் என்னை யான் இவ்வாறாக தெளிவில்லாது என்னுடைய மனதில் தேவையற்ற அழுக்கான எண்ணங்கள் இருக்கின்றதல்லவா, இங்கே பகவான் இருக்கின்றாரே, நான் எவ்வாறு இதில் பயணிப்பேன் இந்த குழுவில் என்று கேட்கின்றனர். உடனே யான், எனது குழந்தையை அவ்வாறு இல்லை, உன்னை மாற்றிக்கொள், கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்வாய். என்றைக்கு நீ உன்னுடைய இளமையை ஏற்றுக்கொண்டு எம்மிடம் அதனை பற்றி இவ்வாறாக இருக்கின்ற என்கின்ற தன்மையில் நீ கூறுகின்றாய், அன்றைக்கு நீ விமோச்சனம் அடைந்து விட்டாய். ஆகவே பகவான் உன்னை ஏற்றுக்கொள்வார். தீங்கான விஷயம் வருவதெல்லாம் கவனி, உன்னுடைய எண்ணங்களை கவனி, தீங்கான செயலை செய்வதெல்லாம் செயலை கவனி, மாறிவிடுவாய். அனைத்தையும் பகவானுடைய பாத கமலத்தில் சனாகதி செய்துவிட்டு உன்னை கவனித்துக் கொண்டே இரு என்று கூறினேன். உன்னுடைய தீங்கான செயலையும் சிறிது நாட்களுக்கு விடாமல் உன்னுடைய செயலையும் மனதையும் கவனித்துக் கொண்டே இரு, எண்ணங்களை கவனி, அப்பொழுது என்ன விடுதலை பெறுவாய் என்று கூறினேன். அவன் இரையச்சம் என்கின்ற தன்மைக்கு ஒத்துப்போகின்றான். இங்கு இறையாளன் இருக்கின்றான், பகவான் இருக்கின்றார், எவ்வாறு நான் பயணிப்பேன் இந்த குழுவில்? நிறைய நபர்கள் இம்மிடம் இவ்வாறாக தன்னுடைய இயலாமையை கூறுவார்கள். மனது இவ்வளவு அழுக்காக இருக்கின்றதே, என்ன வழி? நான் மிகவும் காமத்தில் உழந்து தருகின்றேன், பகவான் எனக்குள் இருந்து கூறுகின்றார். எந்த விஷயங்களையும் அதிர்வுகளையும் இன்பதிர்வு, துன்பதிர்வு, காமதிர்வு, அந்த ஆற்றலை எவ்வாறு நாம் கை கொள்கின்றோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தராதரம் இருக்கின்றது. இதிலும் ஒரு அளவீடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் பகவான். யான் கூறினேன், அன்பினுடைய மறுபடியுமே காமத்தினுடைய ஆற்றலாக இருக்கின்றது. ஆகவே காமத்தின் ஆற்றலை கூட ஆன்மீக ஆற்றலாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒன்றுமே இல்லை, விழிப்புணர்வோடு நீ கவனித்தால் அது பேரின்பம். விழிப்புணர்வற்று நீ கவனியாமல் உன்னை உட்புகுத்தி கொண்டால் அதை சிற்றின்பமாக நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே உன்னுடைய எண்ண அலைகள் அளவிடுக்கு அதிகமாக உன்னை ஆட்கொண்டால் ஒரு வரைமுறை இருக்கின்றது. இதிலும் வரைமுறைகள் நெறிமுறைகளும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை இவ்வாறு தான் செய்ய வேண்டும். எந்த விஷயத்திற்கும் எந்த காரியத்திற்கும் ஒரு வரைமுறையும் அளவீடும் அளவு வளம் இருக்கின்றது.
ஆகவே அந்த அளவு வளத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களை உட்புகுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா தன்மைகளையும் உட்புகுத்திக் கொண்டு தாந்தோரித்தனமாக தன்னை வடிவமைத்துக் கொண்டு நாம் மிருகம் அல்ல. ஆகவே அனைத்து மறிந்து விழிப்புணர்வோடு வாழக்கூடிய தன்மையில் மனிதனாக படைத்திருக்கிறான் தேவன். ஆகவே ஒரு அளவு வளத்தை வைத்துக்கொண்டு, அளவீடுகளை வைத்துக்கொண்டு, இந்த விஷயத்தை இப்பொழுதுதான் செய்ய வேண்டும், இந்த எண்ணம் ஏன் வருகின்றது என்பதெல்லாம் கவனமாக சுய விழிப்புணர்வோடு உற்று நோக்கினால் அது அந்த எண்ணத்தின் அதிர்வு வீரியத்தை அழித்து கொள்ளும். ஆகவே நான் கூறினேன், எமது குழந்தைகளை அவ்வாறாக தேவையற்ற எண்ண அதிர்வு வந்தால் கண்டிப்பாக அச்சமயத்தில் நீங்கள் உங்களை உட்புகுத்தி கொள்ளாமல் சற்று வெளியே வந்து இந்த பிண்டம் இவ்வாறாக அதற்கு ஒரு பசி, பிண்ட பசி இருக்கின்றது, பிண்டத்துக்கு தேவையான விஷயங்களை செய்கின்றது யான் சாட்சி அவ்வாறு நினைத்து கொண்டு நீங்கள் சாட்சியாக நின்று கவனியுங்கள். உங்கள் பிண்டத்தை பாருங்கள், எண்ணங்களை பாருங்கள், சாட்சியாக பற்றில்லாமல் பார்த்து கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களை ஆட்டுவிக்கின்ற அனைத்து தேவையற்ற எண்ணதிர்வுகள் தன்னுடைய வீரியத்தினுடைய நிலையை இழந்து இறந்துவிடும். ஆகவே செயலையும் கவனியுங்கள், எண்ணத்தையும் கவனியுங்கள். அவ்வாறாக உங்களை கீழான தன்மைக்கு செலுத்தக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் கவனித்து அதை அழித்து விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். ஆகவே அந்த குழந்தைகள் அவ்வாறு இரையற்று வணிகின்ற வார்த்தை கட்டுப்பட்டு எமது குழுவில் அவர்கள் பயணிக்க தடுமாறுகின்றார்கள் பல பேர். எமது குழந்தைகளை அப்போது நான் என்னுடைய உள்ளம் ஒருவித கசப்பிற்கு ஆளாகியது. எமது குழந்தைகளுக்கு புரியவில்லையே, இந்த மனிதகலத்தில் நல்ல விஷயம் கூற ஆள் இல்லையே, ஒரு தெளிவான சத்திய உரைகளை உரைக்க ஆட்கள் இல்லையே, ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த நிலையில் இந்த மனிதகலத்தில் இந்த இப்பொழுது நிலவி வருகின்ற அசதி தன்மைகளை போக்குவதற்கு ஆட்கள் இல்லையே என்கின்ற ஆதங்கம் எனக்கு மனது உணர்ந்து இருக்கின்றது. வெளிப்படையாக ஒரு தாய்மணர்வோடு கூறக்கூடிய தன்மையில் கூறினால் நமது குழந்தைகள் அனைவரும் ஒரு சத்திய பாதையில் வழிநடக்க ஏதுவாக இருக்குமே என ஆதங்கப்பட்டேன். பின்வரும் காலத்தில் பகவான் எனக்கு அனுமதி கொடுத்தால் எமது குழந்தைகளை காப்பாற்றி நான் வீறு கொண்டு எழுவேன் என்கின்ற அந்த வைராகியத்தை இங்கே நான் வைக்கின்றேன். சிறந்த குருமார்கள் உருவாக்கக்கூடிய குருபீடமாக எங்களது சாய்பீடம் இயங்கும். அதில் பல உயர்ந்த சத்திய குரு உருவாவான். அவன் பல மாநிலங்களுக்கு சென்று பல மாவட்டங்களில் அகக்கல்வி போதிக்கின்ற உயர்ந்த ஒரு குருத்தன்மைக்கு அவன் தன்னை செதுக்கிக் கொள்வான். குரு என்பவன் எவ்வாறு இருக்க என்பதை நேரடியாக நீங்கள் அப்பொழுது பார்ப்பீர்கள். எனக்கு பகவான் ஒன்று கொடுத்தால் இவ்வாறாக யான் பல விஷயங்களை எடுத்து செல்லக்கூடிய தன்மையில் சத்திய உண்மை மனிதநேயத்தோடு வாழ்கின்ற பெண்களை தாயாக மதிக்கக்கூடிய குருவை உருவாக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய குருவிடம் இயங்குவது எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இந்த மனிதர்களும் தவறாக இருக்கின்றது. ஆகவே எமது குழந்தைகளுக்கு புகட்டுவதற்கு அவன் எங்கு சென்றாலும் அங்கே அசத்தியம் நிலவுகின்றது. ஆகவே அவன் தவறாக புரிந்து கொள்கின்றான். ஒன்றுமே இல்லை எமது குழந்தைகளை, உங்களுடைய எண்ணத்தின் அதிர்வில் எண்ணம் என்பது செயல் என்பது ஒரே நிலைதான். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற, நீங்கள் புரிந்து கொள்கின்ற, பண்படுத்திக் கொள்கின்ற தன்மையில்தான் அதனுடைய தாக்கம் இருக்கின்றது, அதனுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அனைவரும் எவ்வாறு வாழ்கின்றோம், எவ்வாறு தன்னை உட்புகுத்திக் கொள்கின்றோம், ஒவ்வொரு நிலையிலும் அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை என்பது ஒரே தன்மையில் தான் இருக்கின்றது. மாறுபாடான ஒரு பிரச்சனை கிடையாது. மனிதன் என்று எடுத்தாலே எல்லோருக்கும் எல்லா எண்ணங்களும் தோஷங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் தடைகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம், எவ்வாறு விழிப்புணர்வோடு புத்தி கூர்மையோடு அணுகுகின்றோம், எவ்வாறு நம்மை தேவையில்லாத கீழான எண்ணங்களிலிருந்து விழித்துக் கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கை தராதரம் இருக்கின்றது. எமது குழந்தைகளே, இதில் தான் நீங்கள் மிக விழிப்புணர்வோடு உங்களை உற்று நோக்கி கவனித்து உங்களுடைய தேவையில்லாத அது என்ன, எந்த வகையான எண்ணங்கள் இருந்தாலும் சரி, காம எண்ணங்களாக இருந்தாலும் சரி, உங்களை வேறு ஒரு நிலை காட்படுத்தி மதிமயக்க செய்யக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் சரி,
எந்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சற்று கவனித்து, சற்று கடினமாக இருக்கும், கவனித்து பாருங்கள். அவ்வாறாக அந்த அதனுடைய தாக்கம் உங்களை விடுவித்து கொண்டு மிக அழகாக தேவையற்ற அனைத்து நேரங்களிலும் உங்களை ஆட்கொள்ளாமல் அதற்குரிய குறிப்பிட்ட ஒரு நிலையில் நேரத்தில் ஒரு அளவீடாக உங்களை ஆட்படுத்தி ஒரு மிகச்சிறந்த நிலையில் உங்களை வடிவமைத்து கொள்ள முடியும். ஆகவே தான் அந்த கவனித்தல், கவனிக்கும் பொழுதே உங்களை ஆட்கொள்கின்ற எண்ணங்கள் தன்னுடைய வீரியத்தை குறைத்துக்கொள் என்பது சித்த இறை சபையுடைய மூலதுஷம கொள்கையாக இருக்கின்றது. இதுதான் அவர்கள் கற்றுக்கொண்டது, பெற்றுக்கொண்டதும். இதனை முழுமையாக நீங்கள் சிந்தித்தால் சந்தித்துக் கொள்ளலாம் விஞ்ஞானத்தை. ஆகவே இதில்தான் அனைத்தையும் வசியப்படுத்திக் கொள்கின்ற அவசியமானதை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்கின்ற வசிய மந்திரம் இருக்கின்றது. உங்களை கவனித்து நெறிமுறைப்படுத்தி கொண்டு பண்படுத்தி கொண்டு வாழ்ந்து உயிரிலை அடையவேன் என்பதுதான் பகவானுடைய முழுமுதல் கொள்கையாக இருக்கின்றது. ஆகவே தான் பகவான் இவ்வாறாக கூறுகின்றார், எந்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே போதுமானது. எமது குழந்தைகளை அச்சப்பட வேண்டாம். என்றைக்கு என் குழந்தை அச்சப்பட்டான், அச்சப்படுகிறான், எனக்கு ஒரு பக்கம் பெருமிதமாக இருக்கின்றது. இங்கே பகவானுடைய முழுமை ஆற்றல் வியாபித்திருக்கின்ற இந்த குழுவில் ஆகவே அச்சப்படுகின்றானே, அச்சப்பட வேண்டாம். இந்த குழந்தையை நீ ஞானி என்று கூறினேன். நல்லவன் நல்லவர்கள் போல் வேஷம் மூடவில்லை, உண்மை எடுத்திருக்கின்றாய், உண்மை எடுத்து ஒத்துக்கொள்கின்றாய். என்றைக்கு உன்னுடைய இயலாமை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குறைகளை நீ வெளிப்படையாக கூறி அச்சப்படுகின்றாயோ, இதற்கு பேர் தான் இறையச் என்பது. ஒரு இறையாளனுக்கு, ஒரு குருவிற்கு அச்சப்படுகின்ற நீ கண்டிப்பாக வாழ் உயர்வாய். குருவான் உன்னை பார்ப்பார், பார்க்கின்றார். கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் நீ ஓம் சாய்ராம் என்று கூறி பகவானிடம் முழுமை தன்மையாக சரணாகதி அடைந்து விடுவது, கண்டிப்பாக நீ வாழ்வில் மேன்மேலும் உயர்வாய் என்று கூறினேன். எமது குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் அதுதான். அவ்வாறு வருகின்ற நேரத்தில் சாய்ராம் நாமத்தை ஜபித்துவிட்டு என்னுடைய எண்ணங்களும் செயல்களும் சொற்களும் கீழான நடத்தைகளும் கூட உங்களுடைய தெய்வீக சைதனத்தில் வந்து போகட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அவ்வாறு நீங்கள் கூறிக்கொண்டே இருங்கள். தேவையற்ற சிந்தனைகள் நீங்கள் ஆட்கொள்ளும் போது மிகவும் ஆழமாக கவனித்து அந்த எண்ண அதிர்வுகளை பகவானுடைய பாத கமலத்திற்கு நீங்கள் மாற்றிவிடுங்கள். எமது குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் வெற்றியடைவீர்கள். வாழ்வில் நீங்கள் மிக ஆழமாக உங்களை உருவேற்றிக் கொண்ட ஒரு மிக சிறந்த நல் குழந்தையாக, உலகம் போற்ற உத்தம குழந்தைகளாக, உத்தமனாக நீங்கள் உங்களை மடைமாற்றம் செய்து கொள்ள முடியும். ஆகவே இதனை சந்தித்தால் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும், அடைவீர்கள். பகவானுடைய குழந்தைகள் அனைவரும் நீங்கள் ஒரு அனைவருக்கும் எடுத்துக்காட்டான குழந்தைகளாக வளர வேண்டியதுதான் எங்களுடைய ஆவலாக இருக்கின்றது. ஆகவே நாம் இறை பண்புகளோடு வாழ்ந்து இறைசத்தை கடைபிடித்து நல்ல உயர்ந்த மனிதர்களாக வாழ்வதற்குரிய பண்புகளை வளர்த்து கொண்டு பகவானுடைய சமூகத்தில் நடைபெறுவோம். ஆகவே மேன்மேலும் சாயை பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவன் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.